அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் லக்னாதிபதியும் ஐந்துக்கு உடையவனும் நீச்சம் பெற்று லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி பத்துக்கு உடையவனோடு சேர்ந்து அமர அந்த ஜாதகர் சாத்வீக அமைப்பு பெற்றவராக இருந்தால் நடக்கப் போவதை முன்கூட்டியே உணர்கின்ற தன்மை அவருக்கு ஏற்படும் பின்னால் நடக்கப் போகின்ற விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் சொல்லப்போனால் தெய்வீக ஆற்றல் அவரிடம் இருக்கும் தீர்க்க தரிசனம் போல் இருப்பார் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை லக்னாதிபதி ஜாதகத்திலே ல என்று போட்டிருப்பார்கள் அதுதான் முதல் இடம் அந்த வீட்டிற்கு உடையவன் லக்னாதிபதி ஐந்திற்கு உடையவன் லக்கணத்தை ஒன்றாம் எண்ணாக வைத்து வைத்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் அந்த சாணத்திற்கு உடையவன் இந்த இருவரும் நீச்சம் பெற்று உச்சம் என்றால் பலம் நீச்சம் என்றால் பலமற்ற பலசூனியம் லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி எல்லா கிரகங்களும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் தான் ஏறியிருக்க வேண்டும் அந்த நட்சத்திரத்து அதிபதி தான் அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி அவன் பத்துக்கு உடையவனோடு சேர்ந்து அமர லக்னாதிபதியும் ஐந்துக்குடையவனும் நீச்சம் பெற்று லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி யாரோ அவரும் பத்துக்குடையவனும் ஒன்று சேர்ந்து அமர அவர் சாத்வீக அமைப்பு பெற்றவராக இருந்தால் சாத்வீக அமைப்பு என்று சொன்னால் வியாழன் திங்கள் பிறந்து சாத்வீக வேலை ராஜச வேலை தாமச வேலை என்ற மூன்று வேலைகளில் சாத்வீக வேலையாகவும் இருந்து திங்களோ வியாழனோ இருந்து சாத்வீக வேலையாகவும் இருந்து அந்த நேரத்தில் பிறந்த ஒருவருக்கு இதை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் அவர் பின்னால் போவதை முன்கூட்டியே சொல்லுவார் கிரகங்களை வைத்து அல்ல அமர்ந்து தியானத்தில் சொல்லுவார் உள்ளே ஒன்று வந்து சொல்லும் அவருக்கு அத்தகைய தெய்வீக ஆற்றல் அவருக்கு உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இப்பொழுது என்ன கேள்வி லக்னாதிபதி ஒருவனுக்கு மிக மிக முக்கியமானவன் ஒருவருடைய எண்ணத்திற்கு ஒருவருடைய கௌரவத்திற்கு இவற்றிற்கெல்லாம் லக்னாதிபதி மிக மிக முக்கியமானவன் அவன் நீச்சம் பெற்றால் புகழ் அடைவது எங்கனம் ஐந்துக்கும் உடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திஸ்தானாதிபதியும் அமர்ந்தான் மனதுக்கு அவன்தான் அன்புக்கு அவன்தான் அவனும் நீச்சம் பெற்று அப்படி என்று சொன்னால் அவனுக்கு ஆசை பாசம் ஒரு லட்சியம் இலக்கு எதுவுமே இருக்க முடியாதே அப்படிப்பட்ட ஒருவன் லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி பத்துக்குடையவனோடு சேர்ந்து இப்படியெல்லாம் எல்லாம் கெட்டு அந்த லக்கணத்துக்கு சொந்தக்காரன் குடையோடு சேர்ந்து அமர வருங்காலம் உரைப்பான் என்றால் அன்பர்களே உரைப்பான் ஏனென்றால் அப்பாவித்தனம் அமைதி அகம்பாவம் அற்ற குணம் தன்னை மிக மிக எளிமையாக எடுத்து கொள்ளுதல் இதுதான் தெய்வத்திற்கு பிடித்த குணம் அதுபோல் உள்ளவர்களுடைய தலையில்தான் எண்ணங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும் எண்ணங்கள் நிரப்பப்படாது இருக்கின்ற அந்த தான் பிரபஞ்சங்கள் எண்ணங்களை உருவாக்கி கொட்ட இயலும் அவர்களுக்குத்தான் அந்த சக்தி வர வாய்ப்பு உண்டு அது இன்றைய விஞ்ஞானம் மூலமாக பல பலர் பல பெரியவர்கள் விஞ்ஞானிகள் நிரூபித்தே காட்டியிருக்கின்றார்கள் எளிமைதான் மிக முக்கியம் இதற்கென்று பல கதைகளும் உண்டு எனவே ஒரு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி போல் கள்ளங்கபடு இல்லாமல் எண்ணங்கள் இல்லாமல் மனதை ஒழித்தவன் மனதை ஒழித்தவன் எவனோ அவனுக்குத்தான் பிரபஞ்ச சக்தி மூலமாக இறைவன் இந்த சக்தியை கொடுக்க இயலும் இல்லை என்றால் முடியாது எனவேதான் இவர்கள் அதை பெற்றிருக்கின்றார்கள் சொல்லப்பட்ட சூத்திரம் நாம் முதலில் படிக்கும்போது ஏதேனும் அச்சுப்பிழையாக இருக்குமோ என்ன இது கருத்தே சரியில்லையே என்றுதான் தோன்றும் ஆழ்ந்து படித்து நோக்கினால் இதனுடைய உண்மை இதனுடைய தத்துவம் புரியும் அன்பர்களே இனி பன்னிரண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கையருகே வந்தது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் கைவிட்டு போய்விட்டது வெண்ணை திரண்டு வரும்போது எனது ஒரு பேச்சால் தாளி உடைந்தது கடைசி நேரத்தில் பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசி வர இருந்த லாபத்தை நீங்களே ஒதுக்கும் நாள் இந்த நாள் கவனம் ரிஷபராசி அன்பர்களே நாம் எப்படி செயல்பட வேண்டும் ஏன் செயல்பட வேண்டும் இப்படி செயல்பட்டால் அதனால் என்ன லாபம் அல்லது என்ன நட்டம் வரும் என்றெல்லாம் ஒரு செயல் செய்வதற்கு முன்பே நன்றாக யோசித்து அதில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களையும் நன்கு கணித்து ஆராய்ந்து அதேபோல் மாற்றி அமைத்து ஒரு செயல் புரிந்து அந்த செயல் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே இந்த பொன் முட்டையிடும் வாத்து கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆசைப்பட்டு வயிற்றை அறுத்து ஒரே முட்டையுடன் அந்த கோழியையும் இழந்த அந்த பரிதாபத்துக்குரியவன் கதை நீங்கள் படித்ததை அதுபோல் இல்லாமல் பொறுமை காத்து கிடைத்தது போதும் என்று திருப்தி கொண்டு இந்த திருப்தியினால் நிரம்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழி வகையை ஏற்படுத்தி ஒரு நல்ல இடத்தை பிடித்து கொள்ளும் அல்லது தக்க வைத்து கொள்ளும் நாள் இந்த நாள் அதிக ஆசைப்படாத காரணத்தால் நல்லதை நிறைய பெறும் நாள் இந்த நாள் உங்களுக்கு கடக ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையால் ஒரு வெற்றியையும் லாபத்தையும் காணும் நாள் பழைய மார்க்கத்தில் செல்லாமல் புது மார்க்கத்தில் சென்று பல நன்மைகளை பெறுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது சிம்ம ராசி அன்பர்களே நாம் ஏதாவது ஒரு வேலையைச் செய்தால் அந்த வேலை பாராட்டு பெற்றால் அதிக சந்தோஷம் அடைவோம் ஒரு சில நேரங்களில் பணம் தராத திருப்தியை புகழ் கொடுக்கும் அத்தகைய ஒரு புகழினை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இதற்கென்று ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கை உங்களுக்கு வேண்டியவர்களிடம் நீங்கள் சொல்லும் நாளாக இந்த நாள் இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே நிறைந்த புகழினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல் புரிந்து அந்த செயல் தரும் நன்மையினால் நல்லதொரு புகழினை நீங்கள் பெறுவீர்கள் விருச்சகராசி அன்புகளை இன்றைய தினம் உங்களது திறமை அறியாதிருக்கும் ஒரு கூட்டத்திற்கு இந்த கருத்து எவ்வளவு ஆக்கப்பூர்வமானவை இதுதான் உண்மை என்று அறிய வைக்கும் உங்களது முயற்சி வெற்றி பெறுவதாக காட்டுகிறது அறியா மக்களிடையே ஒரு கருத்தை நல் கருத்தை அறிய வைக்கும் உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள் அது என்ன உண்மை ஒரு முயற்சி அதுவும் ஆவலோடு செய்கின்ற ஒரு முயற்சி அதுவும் வேறு நினைப்பின்றி அதுதான் முக்கியம் என்று ஒரே கருத்தாக செய்யும் உங்களது முயற்சி உடலுக்கு உள்ளத்துக்கு சோர்வு தராது என்ற உண்மையை அனுபவப்பூர்வமாக உங்களது சொந்த அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணரும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே கையருகே வந்தது காணாமல் போகும் நாள் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்று கிடைக்காமல் போகும் கும்பராசி அன்பர்களே எனக்கு மிஞ்சி எதுவுமில்லை யாருமில்லை என் வித்தையை மீறி எந்த வித்தையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்கள் திறமையை ஓரிடத்தில் காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் காட்டுவீர்கள் காட்டி பயன் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது சிந்தனையும் செயலும் இன்று இருக்கிறது நாளைய தினம் நாம் எதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதைப் பற்றிய ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு பிறக்கும் அந்த தெளிவினை உங்களுக்கு வேண்டியவர்களிடம் நீங்கள் இன்று சொல்வீர்கள் நீங்கள் சொல்லுகின்ற பாணி அந்த பாணியிலிருந்தே அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்ட அவர்கள் உங்கள் பக்கம் சேர்வார்கள் இன்று உங்களது யோசனையின் மூலம் உங்கள் பலம் அதிகரிக்கும்